தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வரி விதிப்பு முறை பலவிதமாக இருந்த சூழல்ல எல்லாவற்றையும் நெறிமுறைப்படுத்தி ஜிஎஸ்டி வரி அப்படின்னு ஒரே வடிவத்திற்குள்ள கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் வரி வசூலுடைய அந்த தொகை பர்சன்டேஜ் அந்த கணக்குல பார்த்தாலும் அதிகமாக இருந்து கொண்டேதான் இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இது யூபி அரசு தாண்டி என்டிஏ அரசினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையா? ஏன்னா 10 ஆண்டுகள்ல இல்லாததை விடவும் இந்த என்டிஏ அரசினுடைய இந்த 11வது ஆண்டு வருகிற இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிட்டத்தட்ட 10% அதிகரித்திருக்கு. கடந்த ஆகஸ்டை பொறுத்த வரைக்கும் 1.59 லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டி வசூல் இந்த ஆண்டு 1.75 லட்சம் கோடியாக இருக்கிறது. இது அரசினுடைய சாதனையா? என வரி அதிகமாக வசூலித்து நெறிமுறைப்படுத்தினால வந்த விஷயமா, இல்லை மக்களுடைய பொருட்களை வாங்கக்கூடிய அந்த தன்மை அதிகம் ஆகியிருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்கணும். இன்னொன்று இன்சூரன்ஸ், டேம் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்கள்ல அதற்கான வரியை குறைக்கிறதாக, ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறதாக ஒரு அறிவிப்பு வரும் அப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு. இது சார்ந்துதான் நம்ம இன்றைய விவாதத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். ஜிஎஸ்டி வசூல் சாதனையா, இன்சூரன்ஸுக்கு விலக்கு சாத்தியமான விஷயமா? இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்க இருக்கிறாங்க. ஆடிட்டர் சுப்பிரமணியம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா, இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். விஜயகிருஷ்ணா, எப்படி பாக்குறீங்க ஜிஎஸ்டி வரி வசூல்? நீங்க ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது சொன்னீங்க இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய நிதி வல்லுநர்கள் மூத்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க. தொடர்ந்து வளர்ச்சியிலேயே போயிட்டு இருக்கேன். இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் ஷிஃப்டானலாம் பார்த்தா கிடையாது. ஏன்னா இப்போது இது இந்த வருஷம் இந்த மாதம் அரௌண்டு 1.75 லாக் க்ரோர் வந்திருக்கு. போன வாட்டியோட கம்மி, அதாவது இன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் இந்த வாட்டி 10% க்ரோத்து. போன வாட்டி பார்த்தீங்கன்னா போன மாதம் 10.3% க்ரோத்து. அதே மாதிரி நெட் கலெக்ஷனும் 9.2% ஃபால் தான் இருக்குது. அது இதை வச்சு நீங்கள் எக்கனாமிக் ரொம்ப பூஸ்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று இந்த ஜிடிபி க்ரோத் கூட ரிசர்வ் பேங்கோட எஸ்டிமேட்டட் க்ரோத் பார்த்தீங்கன்னா இந்த போன குவார்ட்டர் 7.1%, ஆனால் 6.7% தான் வந்திருக்கு. அதனால் இது எக்கனாமிக்காக மிகப்பெரிய பூமான்லாம் சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு நார்மலாக நடக்கிற விஷயங்கள். போன இந்த வருஷம் அரௌண்டு ஏப்ரலில் 2.1 லாக் க்ரோர் வந்தது. அதுக்கப்புறம் அரௌண்டு 1.7 லாக் க்ரோர், போன மாதம் 1.8 லாக் க்ரோர் நிற்குது. அதே மாதிரி போன வருஷம் இந்த டைமிங்ஸில் 1.6 லாக் க்ரோர், அதுக்கு முன்னாடி வருஷம் 1.5 லாக் க்ரோர். ஓவராலாக 10% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் தானே? இல்லை, இது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இல்லை இது இது வெறும் ஒரு பெரிய எக்கனாமிக் பூம்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த ஜிடிபி எக்கனாமிக் பூமை பற்றி வரி வசூல் அதிகரித்திருக்கிறது. காரணம் என்ன? நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி. இல்லை, ஜிஎஸ்டி இன்னும் நெறிமுறைப்படுத்தப்பட்டதுன்ற பல கேள்வி இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு அப்புறமேட்டு பல எம்எஸ்எம்இஸ்லாம் ரொம்ப சிவியராக கொலாப்ஸ் ஆயிருக்கு. அப்படி இருந்த நிலமையில அப்புறம் ஏன் இப்போ ஒன்றிய அமைச்சர் அவர்கள் இன்னமும் திரும்பி போகும்போது அந்த இது எம்எஸ்எம்இ ரொம்ப கொலாப்ஸ் ஆச்சுன்னா வரி வசூல் அப்படிங்கிற எப்படி அதிகரிச்சுட்டே இருக்கும்? இல்லை, அதுதான் இது நிறைய இது வந்து வெறும் ரிலேட்டட் எங்கேயோ ஒரு இடத்துல பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால தானே சார் வரி அதிகம். இல்லை, இது நீங்கள் இது பிஸ்னஸ், ஏன்னா இந்த ஜிஎஸ்டி இருக்கு பார்த்தீங்களா, இதில் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து அதிகமாக பே பண்ணுறவங்க யாருன்னா மக்கள், அதுவும் பாட்டம் 50% வாங்கும் திறன் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் நிறைய டெமோகிராபிக் க்ரோத் கூட ரிலேட்டட் விஷயம். இது வெறும் நீங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பெருசா ஆயிடுச்சுலாம் கிடையாது. இப்போ நீங்க ஒரு ஜிடிபி பர் கேபிட்டா அதிகமா இருக்கு. இப்போ ரீசெண்டா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த $1 பில்லியன் ஓனர்ஸ் வந்து $1 பில்லியன், அதாவது $100 கோடி மேல சொத்து வச்சிருக்கவங்களோட வெல்த்து இந்த கடந்த 3 வருஷத்தில் 50% அதிகரிச்சிருக்கு. ஆனால் வந்து ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள், இந்த பிலோ 50, பாட்டம் 50, இல்லை அதுக்கு அடுத்த இந்த மிடில் கிளாஸில் இருக்க நெக்ஸ்ட் 40%, இவங்களோட ஜிடிபி பர் கேபிட்டாவோ இல்லை இவங்களோட வாழ்வாதாரம் பெருசாக உங்களுக்கு முன்னேறலை. இது முன்னேறியிருந்தால் அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளோ இருக்க போது பிஸ்னஸ் நீங்கள் ஜிடிபி கே இப்போது ஒரு நாட்டோட வளர்ச்சி ஜிடிபி பர் கேபிட்டலாக தான் மெயினாக இருக்குது. நீங்க இந்தியா மாதிரி ஒரு வரி வசூல் அதிகரிக்கிறதுனால ஒரு நாட்டினுடைய ஜிடிபி உயர்ந்து விடாது அப்படின்னு? இல்ல, கண்டிப்பா இது கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதாவது ஒரு நாட்டினுடைய ஜிடிபி உயர்வதற்கு வரி வசூல் ஒரு காரணம் அப்படிங்கறது கிடையாது. இல்ல, இது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. ஆனா இது ஒரு காரணம் தான். இல்ல, இது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. இல்ல, நெட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ன்றது ஒரு பார்ட் தாங்க. இப்போ இப்போ வந்து போன மாதம் 1,82,000 கோடி 1.2 1.2
1.82 lakh crore, இந்த மாதம் 1.7 lakh crore நெட் ரெவன்யூ ரெசிப்ட்ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் எக்கனாமி, அவ்வளவுதான். ஆனா இது மட்டுமே நம்ம நாட்டோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணிருக்கானா, கண்டிப்பா கிடையாது. சுப்பிரமணியம் சார், இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்த நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு, ஜிடிபி உயர்ந்திருக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் கிடையாது. நீங்களாகவே பெருமை பேசிக்கிறீங்க 10% கூட்டிடுச்சு அப்படின்னு. இல்லை, மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன் வந்து வரி வசூல் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறதுக்கு வந்து இந்த கட்டமைப்புகள், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். முன்னாடி இருந்தது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து மும்பையிலேருந்து ஒருத்தர் விற்கிறார் அப்படின்னா, நான் இங்கே சென்னையில் உட்காந்து அக்கௌண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து கணக்கில் கொண்டு வருவதற்கான ஒரு இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம்லாம் இல்லை. இப்போ வந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து மகாராஷ்டிராலேருந்து நான் பே பண்ணுற டேக்ஸுக்கு தமிழ்நாட்டில் நான் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. நான் 200 ரூபா அங்கே பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே அரசாங்கத்தில் 400 ரூபா பே பண்ணணும் அப்படின்னா, அந்த 200 கழித்து கொண்டு விட்டு நம்ம மீதி 200 கொடுத்தா போகிறோம். முன்னாடி அப்படி கிடையாது, நான் அங்கேயே 200 ரூபா கட்டணும், இங்கேயும் 400 ரூபா கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு 17-18 டாக்ஸை வந்து ஒருங்கிணைத்து ஒன்றிணைந்த டாக்ஸாக ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தையாக. 18 டாக்ஸாக தனித்தனியாக இருக்கும் போது இருந்த வரி வசூலுடைய கால்குலேஷன் பர்சன்டேஜ் இப்போ ஜிஎஸ்டியாக வந்த பிறகு வர இருக்கிற அந்த ஒரு 10 ஆண்டுகள் வந்துடுச்சு. ஆமாம், எப்படி இருந்துச்சு? இல்லை, அதுதான் சொல்கிறேன், எதுக்காக ஏன் உயர்கிறது அப்படின்னா, இப்போ வந்து நெட்வொர்க் குறைவாக இருந்துச்சு, அது குறைவாக இருந்தது, கண்டிப்பாக குறைவாக இருந்தது. 2017 குறைவாக இருந்தது. காரணம் என்னென்னா, நம்பர் 2 எக்கானமி நிறைய இருந்தது. யாரும் வந்து உங்களுக்கு நீங்கள் உள்ள டேக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துட்டீங்களா பார்ப்பதற்கான ஒரு ஆடிட்டிங் டூலே கிடையாது. இன்றைக்கி அப்படி இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு மூலதனத்தில் நான் அது மூலப்பொருளில் நான் டேக்ஸை கட்டினேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட்டில் நான் டேக்ஸை கழிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியே ஆக வேண்டும். ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது உங்களுக்குன்னா, ஜிஎஸ்டி டேக்ஸும் வருகிறது, அதன் மூலமாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ்க்கும் நீங்கள் வந்து வரி கட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்கினதுனால தான் வந்து ஒரு ரெகுலேட்டட் எக்கானமியாக வர ஆரம்பிச்சிது. ஸோ ரெகுலேட்டர் அக்கௌண்ட் வர ஆரம்பிச்சு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம 1.77 trillion dollars இருந்த நம்மளோட ஜிடிபி 2014 இப்போ 4 trillion dollars நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதாவது குரோத் ஆஸ் எ பர்சன்டேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையா, கண்டிப்பாக கூடியிருக்கு அப்படிங்கிறீங்க. கூடியிருக்கு, அது இல்லை, கூடியிருக்கு. அந்த கூடியிருக்கிறதுனால வருகின்ற வருமானம், வரி வசூல்னால மாநில அரசாங்கங்களுக்கும் ஈக்குவலாக பிரித்தளிக்கப்படுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, மாநில அரசாங்கனால மக்களுக்கு உண்டான மானியம் நலத்திட்டங்களை கொண்டு போய் செலுத்த முடிகிறது. இப்போது அந்த நிதி ஆயோக்ல ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 crore மக்களை வந்து நம்ம உரிமை கோட்டிலேருந்து மீட்டெடுத்துட்டோம் அப்படின்னா, எப்படி மீட்டெடுக்க முடியும்? அதற்குண்டான நிதி ஆதாரங்கள் அரசாங்கம், மத்திய அரசாங்கத்திலும் சரி மாநில அரசாங்கங்களும் இருந்ததுனால தானே வந்து அவர்களுக்கான நேரடி மானிய திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் கொடுக்க முடியுது. ஒன்று வந்து கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அது தனியாக நடக்கிறது. அது நல்லா இருக்கிறதுனால தான் வந்து முதலீடுகள் இங்கே வருகிறது. சரி சார், இப்போது இன்சூரன்ஸ்க்கெல்லாம் ஏன் வரி குறைச்சிருக்கிறாங்க? இன்சூரன்ஸ்க்கு வரி குறைக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் வந்திருக்கிறது. சரி, என்னோட ஒரு தாழ்மையான கருத்துனா, குறைக்கணும்னா முன்னாடி எப்போ எவ்வளோ இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ ஆகிருக்குது, கம்பேர் பண்ணிட்டு முன்னாடி அதிகமாக இருந்தால் இப்போ அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த 2017 ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று இருந்தது, இது மாதிரி சேவைகளுக்கு வந்து சேவை வரி உண்டு. அப்போ வந்து 15% இந்த இன்சூரன்ஸ்க்கு, எஸ்பெஷலி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுக்கெலாம் 15% வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அது 18% இருக்கிற ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம், ஜிஎஸ்டியில் வரி எப்படி வந்து முடிவு பண்ணுவாங்கன்னா, அனைத்து மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாங்க இருப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்லுவாங்க. இப்போ வருகின்ற செப்டம்பர் 9 அன்னைக்கு கூட அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட போகிறது. அதில் வந்து இந்த இன்சூரன்ஸ்க்கு உண்டான ஏதாவது திருத்தங்கள் வருமானு கூட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஓகே, கம்மிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், இந்த 15% இருந்தது 18% ஆயிடுது. ஏன் 18% ஆச்சு அப்படின்னா, ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 5-0 இருக்குது, 5, 12, 18, 28 இந்த 5 ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ இதில் எங்கே ஃபிட் பண்ண முடியும்னு பார்த்தாங்க, 18 ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 18 ஃபிட் பண்ணதுனால என்ன, சப்போஸ் இதை வந்து குறைத்து விட்டார்கள் அப்படின்னா என்ன ஆகும்? அதாவது ஒரு தகவல் கொடுத்தாங்க நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க, 24,500 crore கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களில் வந்து இன்சூரன்ஸில் அந்த ஜிஎஸ்டி வரி கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. கலெக்ட் பண்ணனா என்ன ஆகுதுனா, நேராக அது மத்திய அரசாங்கத்துக்கு போகல, அதில் பாதி 12,500 crore கிட்டத்தட்ட சொல்கிறேன், 12,250 crore மாநிலங்களுக்கு வந்துவிட்டது. மீதி இருக்கிற 12,250 crore 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். கிட்டத்தட்ட 18,000 crore நேர்முகமாகவும் சரி மறைமுகமாகவும் மாநிலங்களுக்கு போகுது. ஒரு 6,000 crore தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகிறோம். மாநிலங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூட்டை மாநிலங்களே பரிந்துரை செய்கிறார்கள்.
மாநிலங்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக மாநிலங்களே பரிந்துரை குறைக்கணும் அப்படிங்கிறது மாநிலங்களுடைய பரிந்துரை தான், நிதியமைச்சர்களுடைய பரிந்துரை தான். இல்ல இல்ல இல்ல, மாநில நிதியமைச்சர்கள் அதாவது முதல் நிதின் கட்கரி ஐயா அவர்கள் வந்து அங்க இன்சூரன்ஸ் அசோசியேஷன்ல வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்காங்க அவங்க பண்ணலான்ட்டு. அதை வந்து ஒரு அரசியல் ஆக்குவதற்காக எதிர்கட்சிகள் கொண்டு வராங்க. அதுவும் ரெண்டு சொல்றாங்கல்ல சார், டேம் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு, முதலீடு சார்ந்த ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. அப்ப இங்க வரி குறைப்பு அப்படிங்கிறது டேம் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் செய்யறதுக்கான பிளான். வரி குறைப்பது என்பது அரசாங்கம் வந்து முன்னெச்சரிக்கையா எடுத்துன்னு போற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பாராட்டுக்குரியது, மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு சொல்றாங்க. அதன் மூலமாக வருகின்ற அந்த பற்றாக்குறை இருக்கு இல்லையா, அந்த பற்றாக்குறையை வந்து எப்படி ஈடுகட்ட போறாங்க, கடன் வாங்கி ஈடுகட்ட போறாங்களா இல்லை மேலும் ஒரு வருமானம் ஈட்டி பண்ண போறாங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா 15% சர்வீஸ் டாக்ஸ் இருக்கும்போது வெறும் 33% மட்டும்தான் மாநிலங்களுக்கு வரி பகிர்ந்து அளிக்கப்பட்டது. 15% இருக்கும்போது 100 ரூபாய் வந்து சர்வீஸ் டாக்ஸ் அப்போ வந்ததுன்னா வெறும் 33 ரூபாய் மட்டும்தான் மாநிலங்களுக்கு போச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 71 ரூபாய் போகுது மாநிலங்களுக்கு. ஸோ மாநிலங்களுக்கு வந்து வரி இழப்பு ஏற்படும், இதை உணர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்களா அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா அந்த 71 ரூபாவும் முன்னாடி 31 ரூபாய் தான், அந்த 40 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது, 40% பணம் உங்களுக்கு வங்கி கணக்கில் வந்து விழருது, எக்ஸ்ட்ரா வருகிறது. ஸோ இது வந்து மாற்றி கொண்டு போனீர்கள் என்றால் மாநிலங்களுக்கு வருகின்ற அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் ஆர் ரெவென்யூ டெபிசிட்டை எப்படி ஈடுகட்ட போறீங்க? இன்னும் குறிப்பாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார், அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டியோட இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் வரும்போது நீங்க ஜிஎஸ்டில ரிலாக்ஸேஷன் நீங்க வாங்கிக்கலாம். தட் மீன்ஸ் இன்கம் டாக்ஸ் வரும்போது நீங்க ரிலாக்ஸேஷன், அங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்ல அப்படிங்கும் போதோ ஜிஎஸ்டி குறைக்குது அப்படிங்கும் போதோ இன்கம் டாக்ஸினுடைய அந்த லிமிட்ல ஏதாவது சேஞ்சஸ் வரும்? சேஞ்சஸ் வராது. அதாவது இப்போ 100 ரூபாய் வந்து நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம், அதில் வந்து 18% சேர்த்து 118 கட்டுறோம் அப்படின்னா 118 இன்கம் டாக்ஸ்ல நீங்க டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து அந்த 18 ரூபாய் நீங்க கட்டல அப்படின்னா வெறும் 100 ரூபாய்க்கு மட்டும்தான் நீங்க இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால இன்சூரன்ஸ் இன்கம் டாக்ஸ்ல ரிலாக்ஸேஷன் வாங்கிக்கலாம், டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதுல வறுமை கோட்டு கீழே ஆர் லோயர் இன்கம் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து இம்பாக்ட் ஆகுமானா ஆகாது. சரி, ஏன்னா தெரிந்தால இந்த இன்சூரன்ஸ்க்குள்ள போனாங்க, ஏதாவது இதனால பெனிஃபிட் யாருக்காவது தனிப்பட்ட முறையில் இருக்கா மாநில அரசு சொல்றீங்க? இல்ல, அதுக்கு போல அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து 21,000 ரூபாய் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து மத்திய அரசாங்கமே கொடுக்குறாங்க, இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அதில் நீங்கள் பணம் கட்ட வேண்டாம், அதுக்கெலாம் ஜிஎஸ்டி என்ற கான்செப்டே கிடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து 21,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து இந்த கார்பரேட் நிறுவனங்களோ இல்லை நிறுவனங்கள் அவருக்கு வேலை மெடிக்கல் கொடுப்பாங்க அவங்க, இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம எடுப்போம். அந்த மாதிரி 21,000 ரூபாய் மாதம் வருமானம் யாரெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் இன்சூரன்ஸ் எடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த 18% இன்னைக்கு தேதியில் ஜிஎஸ்டியில் கட்ட வேண்டியதாக இருக்கும். அது கட்டினால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இன்கம் டேக்ஸில் அவங்க பெனிஃபிட் எடுத்துக்க முடியும், அது கட்டலைன்னா இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட் கிடைக்காது அவங்களுக்கு. இதை வந்து சரி, அதாவது எங்கே வந்தது அப்படின்னா இந்த நிதின் கட்கரி அவர்கள் அவர்கள்ட்ட வந்து அந்த லோக்கலாக இருக்கிற அந்த இன்சூரன்ஸ் அசோசியேஷன் அவர்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்காங்க, இது மாதிரி நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணுங்களேன். முகவர்களோட அசோசியேஷன், முகவர்களுக்கு ஒரு குழு இருக்கும் இல்லையா, அனைத்து முகவர்களும் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து அவர்கள் சொல்கிறாங்க இது மாதிரி எங்களுக்கு பரிந்துரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்றாங்க. ஸோ அதன் மூலமாக அங்கே போச்சு. ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு இதுன்னு பார்க்குறேன் நான். நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை பரிந்துரைகள் போகுது, எல்ஐசி முகவர்களுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா இல்லை இல்லை அது ஒளி மறைவு அரசுக்கான இல்லை இல்லை அது ஒளி மறைவு கிடையாது, இல்லை எல்ஐசி கிடையாது, இது ஜென்ரல் இன்சூரன்ஸ், இது இட் கம்ஸ் அண்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸ். அதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நான் வந்து நேராக நிர்மலா சீதாராமன் வந்து அவருக்கு தெரியும், ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள், ஒரே இதில் இருக்கும்போது நான் அவர்கிட்ட தனியாக பேசிட்டு இதை வந்து மறைச்சிருக்கலாம். அது மறைக்காமல் பொதுமக்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது, இதை நீங்கள் எடுத்து கன்சிடர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரி, ஸோ டெமோக்ராட்டிக்கில் வந்து எவ்ரிதிங் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட். விஜயகிருஷ்ணா, வரி வசூல் ஒரு அளவுக்கு கூடி இருக்கு, நீங்கள் சொல்கிறீங்க ஜிடிபி க்ரோத் இல்லை அப்படின்னு, இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த லைஃப் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸுக்கு வரி விலக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுங்கிறது ஒரு பெரிய பாதுகாப்பை மையப்படுத்தியது. அதுவும் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு கொடுக்குறாங்க போது ஒரு நபர் இல்லை என்றால் கூட அந்த குடும்பத்திற்கான ஒரு பெரிய பாதுகாப்புக்கான அம்சம், அது ஒரு பாராட்டுக்குரியது தானே? இல்லை, இந்த இன்சூரன்ஸ் இந்த அன்சர்டன் வேர்ல்டில் ஆஸ் எ ஹியூமன் எவ்ரிபடி இஸ் என்டைட்டில், ஒரு மனிதராக அது அவங்களோட உரிமை, ஒரு ஒரு தரமான கல்வி, தரமான சுகாதாரம், மருத்துவம்ன்றது உரிமை,
சரிங்களா. இது என்னன்னா, இந்த இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி, லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கும், மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க சார், அதோட ரெவன்யூஸு அதனால் வர ப்ராஃபிட்ஸ்லாம் சொன்னார். ஆனால் ஒரு கவர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரெவன்யூவாக ப்ராஃபிட்டாகவே பார்க்க முடியாது. பிகாஸ் ஸ்டேட் ஒரு அரசுன்றது, ஒரு நாடுன்றது மக்களோட பல வாழ்வாதாரங்கள், உரிமைகள், அவங்களோட உணர்ச்சிகள், இது இதெல்லாமே சம்மந்தப்பட்டது. நீங்கள் இதில் வந்து எல்லாமே நம்ம வருமானமாகவும் பார்க்கவும் முடியாது. இன்னொன்று இது சொன்ன மாதிரி இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்ததுதானே, இல்லை 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 இல்லை, நீங்கள் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி சர்வீஸ் செக்டாரில் 15% டாக்ஸ் பண்ணிடலாம் சர்வீஸ் டாக்ஸஸில். ஆனால் அந்நிய காலகட்டங்களில் லைஃப் இன்சூரன்ஸ் அவைல் பண்ணவங்க ரொம்ப கம்மி. இன்றைக்கும் சார் சொன்னார் இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ பேர் பே பண்ணுறாங்க? இப்போ டேக்ஸ் பேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, சில கோடிகள் தான் நம்ம நாட்டில் டேக்ஸ் பேயர்ஸ். வேண்டாம், இல்லை இது என்னன்னா, இது இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ இது மெயினாக தொடர்ந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்திட்டே வராங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் நிதின் கட்கரி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு குரூஷியலான விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட முகவர்கள்லாம் வலியுறுத்தி இல்லை, முகவர்கள் அசோசியேஷன் இல்லை, எதிர்கட்சி இல்லை இல்லை, எதிர்கட்சி ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காங்களா எல்லா எதிர்கட்சிகளும். பிறகு காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் கண்டிப்பா இது சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ 2014 பிறகு காங்கிரஸ் வந்து நீங்க கண்டினியூஸாவே இது எப்போ இல்ல, இது எப்போ சாதாரண மக்களுக்கு இது இந்த பிரச்சனைகள் அவங்க வாழ்வாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சதோ அதுலேருந்து காங்கிரஸ் சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான குரூஷியலான விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட 5 states, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத் அண்டு டெல்லி, இவங்களாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோன்னா, கடந்த ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 64% மெடிக்கல் இன்சூரன்ஸில் ரெவன்யூ இவங்களால தான் வந்திருக்கு. மற்ற ஸ்டேட்ஸில் வெறும் 36% தான். இது என்னன்னா, இப்போ மற்ற ஸ்டேட்ஸில் இருக்க பெனிஃபிஷரிஸ் இந்த இன்சூரன்ஸ் அவைல் பண்ணுறவங்களோட குவான்டிட்டி, அவங்களோட நம்பர்ஸ், மேக்னிட்யூடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்னன்னா, ஒரு நாட்டுக்கு இதுக்கு இப்போ இதுக்கு எக்ஸ்டன் பண்ணுறதுனால இம்ப்ரூவைஸ் பண்ணுறது இல்லை, இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இது வந்து என்னன்னா, இப்போ இந்த ஸ்டேட்ஸ் தான் கொடுக்குறாங்கன்றத மீறி இது அனைத்து ஸ்டேட்ஸுக்கும் இது பரவணும். நமக்கான வரி இதனால குறையும். விடவும் நாளைக்கு இந்த வரி விலக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிறைய பாலிசிஸ் உருவாகும். இல்ல, நீங்க எந்த மாதிரி பாலிசி சொல்றீங்க? டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இல்ல டேர்ம் இல்ல, நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் வேற, நீங்க ஒரு மிடில் கிளாஸ், இப்ப இந்த அர்கா அன்ஆர்கனைஸ் செக்டர்ல இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஒரு விடுபட்ட செக்ஷன் இருக்காங்க பாருங்க. இந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் கவரேஜ்ல போற ஒரு செக்ஷன், ஓரளவுக்கு நல்ல இந்த டாப்ல இருக்கிற ஒரு செக்ஷன், இந்த விடுபட்ட செக்ஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நடுவில் அவங்க வாழ்வாதாரத்துக்கான ஒரு பாதுகாப்பு, அவங்க வாழ்க்கைக்கான பாதுகாப்பு, இது ஒரு அடிப்படை உரிமையா தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்களுக்கான இன்சூரன்ஸ் எப்படி நீங்க பூஸ்ட் பண்ண போறீங்க? இப்போ 18% ஜிஎஸ்டி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது நிறைய பேர், இப்போ எவ்வளவு பேர், ஏன்னா ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் இதுக்கெல்லாம் டைரக்டாவே பிரதமர் பொறுப்பெடுத்து இந்தியா மக்களோட, அவங்களோட ஒரு சாதாரண மக்கள், நீங்கள் ரொம்ப எலிட் கிளாஸை விட்டு ரொம்ப சாதாரண மக்கள், மிடில் கிளாஸோட வாழ்வாதாரத்தில் அவங்களோட வருமானத்தில் மிகப்பெரிய பங்கு எதுக்கு செலவாகுதுன்னா, அவங்க உணவுக்கும் மருத்துவத்துக்கும் தான் அதிகப்படியான செலவு. உணவு, கல்வி, மருத்துவத்துக்கு தான் அதிகப்படியான செலவுகள் ஆகுது. இந்த டைமில் நீங்கள் இந்த ஒரு 18% ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது அவங்களோட கன்சியூம்ஷன் இன்னும் க்ரோத் ஆகும். இப்போ இதில் இருக்கிற நீங்கள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வேறு விதமாக உங்களுக்கு தான் இதை விட இன்னும் பூஸ்ட் ஆகும். ஒரு மிடில் கிளாஸ் கிட்ட இந்த 18% அமௌண்ட் வந்து அவங்க வேறு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து ஒரு பணத்தை குவிக்கிற நிலைமையிலேயோ இல்லை அதை வச்சு வேற இது பண்ற இடத்துல மினிமம் பிரீமியம் தானே சார். இப்போ நீங்க மருத்துவத்துக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் இட்ஸ் மினிமம் பிரீமியம் தானே. நீங்க முதலீடுக்கான இதுனா அது அதிக இல்லை, இது உங்களுக்கு வேற வகையில எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சர்க்குலேஷன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க கவர்மெண்ட் வந்து இது வேற மாதிரி இன்னும் ஒரு வேல்யூபிளான இன்னொன்னு ஒரு பாராட்டுறீங்களா இல்லையா? எது இந்த விஷயத்தை பாராட்டுறீங்களா? இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? இது கண்டிப்பாக அரசு நானே இது இதை பண்ணணும். இந்த எக்ஸம்ஷனை நீங்கள் வந்து நீங்கள் மெடிக்கலுக்கு வந்து மக்களுக்கு, சாதாரண மக்கள் பயன்படுற விதத்தில் அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி சுப்பிரமணியம் சார், இது எப்படி முழுசாக விலக்கு கொடுக்க போகிறாங்களா? நீங்கள் சொல்லுவோம் 18-12 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் இன்னொரு பெர்சன்டேஜ் ஸ்லாபுக்குள்ளே வரப்போகுதா? இது முதல் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது முழுவதும் அரசியலாக்கப்படுகிறது. ஓகே, முதல் இதில் பார்ட் நான் சொல்லும்போது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதில் ஏன் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள்.
2010 காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது யூபிஏ அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரணும்னு சொன்னாங்க. 2011 கொண்டு வந்துருவோம்னாங்க, அப்புறம் அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. 2014 அப்புறம் என்டிஏ வந்ததுக்கப்புறம் தான் 2017 கொண்டு வந்தாங்க. என்னோட ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்போ இன்சூரன்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி வேண்டான்னு சொல்கிற எதிர்கட்சிகள் 2010 ஒரு திங்க் பண்ணி வச்சுருப்பாங்களே, ஒரு டிராஃப்ட் பில்லாவது போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஆனால் பத்தில் பட்ஜெட்டில் சொல்கிறாங்க 11 வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் செக்டாருக்கு எந்த விதமான ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ண நினச்சிருந்தீங்க? அதை கொஞ்சம் மக்கள் டிராஃப்ட் கூட பண்ணலை, டிராஃப்ட் இல்லை, டிராஃப்ட் நமக்கு தெரியாது, ஏன்னா பொதுவெளியில் வரலை. கண்டிப்பாக பண்ணியிருக்கணும், ஏன்னா 2010 பட்ஜெட்டில் 2011 கொண்டு வர போகிறோம்னு சொல்லும்போது ஒரு 6 இருந்து அவங்க டிராஃப்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் பண்ணும்போது இந்த இன்சூரன்ஸுக்கு என்ன விதமான பர்சன்டேஜ் போட போகிறோம் அப்படின்றது வந்து டிராஃப்ட் வடிவத்தில் இருந்திருக்கும். இருந்திருந்து அப்படின்னா அந்த பர்சன்டேஜும் இப்போ இருக்கிற 18% எவ்வளோ கேப் இருக்குது, ஸோ அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அதில் தெரியும் உண்மையாக அரசியல் பண்ணிக்கிறார்களா. இதை விடுங்க, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள், அதாவது எடப்பாடி அவர்கள் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் தான் முன்னாள் அப்போ நிதியமைச்சராக இருக்கும்போது ஜிஎஸ்டி கவுன்சிலை ரெப்ரசன்ட் பண்ணார் தமிழ்நாட்டில். அப்போ எந்த விதமான சச்சரவுகள் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக போச்சு அப்படின்னாங்க. இப்போது நிதின் கட்கரி சொல்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிகள் சொல்கிறன, எதிர்கட்சிகள் சொல்கிறன, உடனே இவருக்கு வந்து இங்கே தமிழகத்தில் அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த ஜிஎஸ்டி வந்து விலக்கு கொடுங்க அப்படின்றாங்க. இதுநாள் வரைக்கும் 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 24 வருது, 7 உங்களுக்கு தெரியாத இந்த வரி சுமை எப்படி வந்து 2024 ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் தெரியுது? இதுதான் பார்க்குற அரசியல்னு சொல்கிறது. ஸோ அதனால் இப்போ வந்து உங்களுக்கு எந்த விதமான, இப்போது ஐயா சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்கு மேலே தான் வந்து இன்சூரன்ஸ் கட்டுறாங்க. நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து 21,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ இருக்கிறது, அவர்கள் கட்ட போகிறது இல்லை. இன்னொன்று, அதுக்கு மேலே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சம்பளம் இங்கே இருக்கான்னு தெரியல. ஆர்கனைஸ் செக்டராக நீங்கள் உள்ளே போகும்போது அதற்கு உண்டான ப்ரீமியத்தை வந்து அந்த கம்பெனிகள் கட்டுறாங்க. கட்டும்போது அந்த கம்பெனிகள் வந்து அதை வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு பெனிஃபிஷியலாக கொடுக்குறாங்களே தவிர அவர்கள் வந்து அவங்க சம்பளத்துலேருந்து பிடிக்கிறதில்லை. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த சுழற்சியில் வரும்போது இது வந்து ஒரு தனி மனித தாக்குதலையோ தனி மனித அவங்களோட வருமானத்தில் வந்து ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. ஆனால் இதில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு 18-12 குறைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா, அந்த கவுன்சிலில் என்ன ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க, எந்த அதாவது லோ இன்கம் குரூப்புக்கா இல்லை மிடில் இன்கம் குரூப்புக்கா யார் பெனிஃபிட் அடைய போகிறாங்க, அவர்கள் அவங்களோட ரெப்ரசன்டேஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, இதனால் வந்து எந்த விதமாக எவ்வளோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து பூம் ஆக போயிடுது. சரி, இதை நம்ம ஒரு வரியை வந்து அங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வரி வந்து திருப்பி மக்கள் கையில் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த சுயேட்சை முறையில் இது என்ன விதமான இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகிறது? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகிறதா, இல்லை அவங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறது, இந்த மாதிரியான ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. பண்ணிட்டு எஸ் 18-12 குறைத்தால் கண்டிப்பாக வந்து மக்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும்னா அது கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நிறைய பேர் வரும்போது பிரதான் மந்திரி ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த 5 அது ரெடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அது நம்பர்ஸ் இல்லை, அது ரெடியூஸ் ஆகாது. அதுனா அது தனிப்பட்ட ஸ்கீம் அது. ஏன்னா வந்து அது வந்து இன்சூரன்ஸ் காப்பீடில் வந்து கவர்மெண்டே வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை பே பண்ணுறதுனால அதில் ஜிஎஸ்டி இம்பாக்ட் வரவே வராது. ஓகே, நீங்கள் தனிப்பட்ட நிறைய பேர் இந்த மாதிரி மருத்துவ காப்பீடு அதுக்கு வரிவில் கொடுக்கும்போது நிறைய பேர் இந்த மருத்துவ காப்பீட்டுக்குள்ளே வரும்போது கவர்மெண்ட் நார்ம்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கக்கூடியதுக்கான நம்பர்ஸ் குறையிறதுக்கு அதுவும் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்டாக தானே இருக்கும். இல்லை கவர்மெண்ட் இல்லை, அதாவது வருமானம், அதுக்கு வருமான வரம்பு இருக்கு. யாரெல்லாம் வந்து இந்த பாவர்ட்டிலேயும் கீழே இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த வருமான வரி கீழே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த கவர்மெண்ட்டோட 5,000 ரூபாய் வந்து ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த 21,000 ரூபாய்க்கு இஎஸ்ஐ கொடுக்குறாங்க. அது மாதிரி யாரெல்லாம் அந்த ஒரு லெவல் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்கம் லெவல், அது கீழே இருக்கிறவங்களால ஜிஎஸ்டி வந்து அவங்களுக்கு வருமானம் இழப்பு ஏற்படாது. ஏன்னா அரசாங்கம் கொடுக்கின்ற இன்சூரன்ஸ் தொகைகளுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா அரசாங்கம் தான் வந்து மருத்துவத்துறை நடத்துகிறது, அடுத்த தான் ஜிஎஸ்டி நடத்தும் போது இங்கே சார்ஜ் பண்ணால் கூட இங்கே தான் உங்களுக்கு வந்து பணம் போகும். ஓகே, அதனால் ஒன்றும் இது ஜிஎஸ்டி வரி ஒரு வயல் நிறைய ரிட்டனாக போயிட்டு இருக்கா மக்களுக்கு? ஜிஎஸ்டி அதாவது முன்னாடி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுதும் ஒரே நாடு ஒரே வரியாக மாறினதுனால இப்போ நான் முன்னாடி மகாராஷ்டிரிலேருந்து வாங்கின பொருள்களுக்கு நான் இங்கே வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து குறைந்திருக்கிறது. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததுனால வரி உயர்ந்து விட்டது, வேலைவாய்ப்புலாம் உயர்ந்து நிறைய ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்களே, வேலைவாய்ப்பின்மை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டபுள் டிஜிட்டில் இருந்து 2014 முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் போது யூபிஏ அரசாங்கத்தில் டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கொடுத்த பேண்டு 4-6% தான் இன்ஃப்ளேஷன் இருக்கணும்னாங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா 5% இன்ஃப்ளேஷன். இந்த 10% அதிகரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வசூல் 10% அதிகரிப்பு, ரிட்டர்ன்லாம் கொடுத்த பிறகு ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஜிஎஸ்டி வரி, அதுதான் நம்ம ஃபைனலைஸ். அது ஓகே, அது எப்படி வருது அப்படின்னா, இந்த இப்போ நம்ம வந்து மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமாக இந்திய மக்களுக்கும் நம்ம தேவையான பொருட்களை உற்பத்தி பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸும் கிடையாது.
அதாவது ஒரு கான்செப்ட் உண்டு, அதாவது எக்கனாமிக்கில் வந்து டாக்ஸஸ் ஷுட் நாட் பி எக்ஸ்போர்ட்டட், வரிகள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்றதுனால இன்கம் டேக்ஸும் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வராது, ஜிஎஸ்டியும் வராது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக ஆக உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எடுத்து பாருங்கள், 2014 $300 பில்லியன் இருந்தது, இன்னைக்கு தேதியில் போன மாதம் முடிவில் $666 பில்லியன் ரிசர்வ்ஸ். அப்படி எப்படி வர முடியும்? ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் நிறைய இருக்கும்போது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வந்து இன்கம் வந்து கொண்டு இருக்கிறது, அதனால நெட் டாக்ஸஸ் குறைகிறது. செஸ் வரியில் மாற்றம் இருக்கும் அப்படின்ட்டாங்க. இல்லை, செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாருக்கு, அதாவது இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க, அந்த ஃபண்டிற்காக கலெக்ட் பண்ணுகின்ற செஸ் அதற்கு மட்டுமே செலவிடப்படும். எஜுகேஷன் செஸ் அதற்கு மட்டுமே செலவிடப்படும். புது மாதிரியா ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்தால் அந்த கல்வியில் வாங்கக்கூடிய இதெல்லாமே அதிகரிக்கிற போது அது ஒரு சுமையாகும்ல? இல்லை, ஆஸ் எ பர்சன்டேஜ் அதிகரிக்கலாம் அவங்க. அதாவது நிறைய பேர் வந்து இந்த வரி செலுத்துவதனால, இந்த வரிக்குண்டான சேவையை உபயோகப்படுத்துகிறதுனால வரியோட பணம் வந்து அதிகரிக்கிறது தவிர வரி பர்சன்டேஜ் அதிகரிக்கலை. அந்த வால்யூம் பெருசாகும் போது அதனால தான் திருப்பி அவங்களால வந்து மக்களுக்கு கொடுக்க முடிகிறது. விஜயகிருஷ்ணா, என்ன நெகட்டிவ்ஸ் பார்க்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். இல்லை, காலத்திற்கு ஏற்ற தேவை அப்படின்னு சொல்கிறீங்க, இதில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை, கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பர் திரும்பி திரும்பி இந்த டேட்டா வச்சு பூஸ்ட் பண்ணியுமே அவங்க தற்பெருமை தேடிக்கிறத தவிர கவர்மெண்ட் ஒரு அத்தன்டிக்கேட்டடான ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் அடிக்குவேட்டர் ஆக்ஷன் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரை பூஸ்ட் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன கான்க்ரீட் ஸ்டெப்ஸ் இருக்குது? சரி, அதுக்கு அடுத்தபடி மேனுஃபேக்சரிங் இல்லை நீங்கள் இல்லை இல்லை எம்எஸ்எம்இஸ் எப்படி சார் சார் நீங்கள் நீங்கள் காமனாக சொல்கிறீங்க டோட்டலாக எம்எஸ்எம்இஸ் இல்லை, எம்எஸ்எம்இஸே இல்லை. இல்லை நீங்கள் ரெவன்யூ இல்லை, நீங்கள் பாருங்கள் இப்போ இங்கே இருந்த குறிப்பாக உள்நாட்டு பரிவர்த்தனைகளில் தான் இந்த வருவாய் அதிகரித்திருக்கு அப்படிங்கிற டேட்டா சொல்லுது. இல்லை, நீங்கள் வரியான அதிகரிப்பு வரி அதிகரிப்புன்றனால இப்போ வரியை வந்து ஒரு கவர்மெண்ட்டை அதனால் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு வரி வந்து கவர்மெண்ட்டும் ஒரு மக்கள் மேலே அவங்க விருப்பத்துக்கு மாறாக கூட என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதிகப்படியா இம்போர்ட் ஆகுது, நியரர் டு 90% நான் சொல்றது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பல விஷயங்கள் வந்து சைனால இருந்தா இம்போர்ட் ஆகுது. இது என்னன்னா ஒரு வாய்டு கிரியேட் ஆயிருக்கு. நீங்க இங்க எம்எஸ்எம்இ என்ன பூஸ்ட் பண்ண போறீங்க? இன்னொன்னு சார், ஒரு விஷயம் எக்ஸ்போர்ட் பத்தி பேசுறது பூஸ்ட் ஆயிருக்கா சைனால இருந்து இம்போர்ட் ஆகுது? இல்லை, எம்போர்ட்டாக தான் ஆகுது. நீங்கள் இங்கே இருக்கிற எம்எஸ்எம்இஸை எப்படி பூஸ்ட் பண்ண போறீங்கன்றது தான் கேள்வி. நீங்கள் இருக்கிற இப்போது காங்கிரஸ் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் கிளியராக சொன்னோம், ஜிஎஸ்டியை 2.0 சிம்பிளிஃபை பண்ணுவோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து சார், நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குளோபல் ட்ரெண்ட் வேற மாதிரி இருந்ததா, அப்போ எல்லாமே ஜிடிபி கால்குலேஷன் இல்லை எம்எஸ்எம்இ செக்டர்லாம் ஸ்ட்ரீம்ட் ஆயிருக்கு எவ்வளோ. இல்லை, எம்எஸ்எம்இஸ் பூஸ்ட் பண்ணதே காங்கிரஸ் டைமில் தான். எம்எஸ்எம்இஸ் ஒரு மிகப்பெரிய புரியல கன்ஃபார்மாக இல்லை. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் டிமானிட்டைசேஷன் ஃபர்ஸ்ட் டிமானிட்டை $20.98 billion இருக்கு, அதுல எக்ஸ்போர்ட்ஸ் 2.6% அதிகமாயிடுச்சு. விலக்கு சாத்தியமா? இசாந்த விவாதத்தில் இரண்டு கருத்துரையாளர் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க. ஆடிட்டர் சுப்பிரமணியம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா, இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நீங்களே மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.